ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன மெசேஜின்னு பார்த்தீங்கனாக்கா, வரலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் பிளான் இப்படியும் சேமிக்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கனாக்கா, பூஜை செய்யும்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறப்போ பூஜை சாமான்லாம் துலக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா, எவ்வளோ கையில் இருக்கோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ எவ்வளோ இருக்குதோ அதில் வச்சிரு. எவ்வளோ காசு இருந்தாலும் எந்த செலவு இருந்தாலும் அதில் எடுத்து வைக்கணும். பூஜை சாமான் துலக்கும் போதுன்னு நினச்சின்னு நான் எடுத்து வைப்பேன். இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்பேன் நான். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம்னு வாங்க. ரெண்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அரிசியோடு போடணுன்னு ஒரு போட்டு வச்சுருக்கேன். அரிசியில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டப்பாலையும் தான் நான் காசு போட்டு வச்சுருக்கேன். கேமரா பிடிச்சின்னு வேலை செய்யறதால என்ன செய்ய முடியல. நம்ம முதல் காசு போட்டுக்கோங்க. இந்த டப்பாவில் தான் நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ இருக்கோ, ஆனால் இந்த காசு தான் போட்டதே எடுக்கிறது கிடையாது. காசு அது 20 ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் அன்றைக்கி எவ்வளோ இருக்குது. சரி, ஒரு வாரம் 2 வாரம் போடாத கூட விட்டுடுவோம். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் ஒரு 200 ரூபாயாக தூக்கி வச்சுருவேன். 1 ரூபாயாவது வச்சுருவேன். நான் இதுலேருந்து எடுக்க மாட்டேன். எனக்கு தெரியாது, யாரும் எடுக்க போகிறதில்ல, நான் தான் இருக்கிறேன். சாமி காசுன்னு போடுறதால வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காசு யார்கிட்டையும் கடன் வாங்காத இந்த டப்பாவில் தான் சேர்த்து விட்டேன். அது பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் படுத்து கீழே வச்சுருவேன் நான். மொத்த ரூபாய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை கிருத்திகை அந்த நாள்லலாம் வரும் பார்த்தீங்களா. ஒரு சமயம் நம்ம வெளியே போயிடுவோம், பூ வாங்கி போட மாட்டோம். அதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கின்னு இந்த வாரம் பூ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாயாவது 20 ரூபாயாவது ஒரு மூலமாவது பூ வாங்கி போடணுன்ற கணக்கில் ஒரு 20 ரூபாய் கணக்கில் அப்படி கணக்கு பண்ணி பண்ணி சேர்த்து வச்ச காசு தான் இந்த காசு. கேமரா எப்படி வச்சு காசு எண்ணுறதுக்காக கேமராவை செட் பண்ணுறேன். ஒன்றும் செட் ஆகலை. பார்த்தீங்கன்னா 20 200 20 ரூபாயே இல்லை, 20 ரூபாய்தான். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வரலட்சுமி உங்களுக்கு எங்கேயுமே கடன் வாங்க மாட்டேன். இதில் எவ்வளோ காசு இருக்குது அதில் வருஷம் வருஷம் யாரையும் கேட்கறதில்ல. இதில் எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு பூஜை செஞ்சிடறது நான். அப்புறம் வீட்டில் அரிசி பருப்புலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அரிசி பருப்புக்கெல்லாம் அரிசி போட்டு சக்கரை பொங்கல் வீட்டில் இருக்கிறத வச்சு மீதியை வேலை செஞ்சிடும். இது வந்து வெளியே வாங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காசு. பிடிச்சா நல்லாயிருக்கும். கேமரா பிடிக்கிறது காலையில் இப்படியும் சேமிக்கலாம். யார்கிட்டையும் கடன் வாங்காத இந்த பூஜை கும்பிட்றவங்க ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 4 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் வச்சு
எதுவும் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா நடு வீட்டில் வச்சு ஒரு 4 பேருக்கு, 5 3 பேருக்கு, 5 பேருக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். லக்ஷ்மி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இந்த லக்ஷ்மி படம், காசிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் போயிட்டு வந்து ஏதோ கோயிலில் வாங்கிட்டு வந்தேன்னாங்க. எந்த கோயிலில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க கடை வச்சுருக்காங்க, சேல்ஸுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரில. அவங்க கொடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க யாருன்னா பார்த்தா எதனா பொருள் கொடுப்பாங்க. சரி, மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறோம்ப்பா. தனித்தனியாக எண்ணி வச்சிட்டேன்ப்பா காசு. பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இது, 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், எல்லாம் இந்த 2 டப்பாவில், இந்த 2 டப்பாவில் சேர்த்த காசு தான் இது. அரிசி காசும் வரலட்சுமி நோம்புக்கு, வரலட்சுமி சாமி கும்பிட்றதுக்கு வந்து நான் யாருக்கிட்டையுமே கடன் வாங்க மாட்டேன். எவ்வளோ காசு இருக்குதோ அதை வச்சு சாமி கும்பிட்ருவேன். அதில் வந்து என்னென்ன பொருள் வாங்குவோன்னா மஞ்சள், பூ, புடவை, தாலி கயிறு, இதெல்லாம் ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அண்ணிட்டு இருக்கிறத வச்சு கும்பிட்டா போதும்பா. பார்த்தீங்கன்னாக்கா அதில் முதல்ல எப்போமே பார்த்தீங்கன்னாக்கா வரலட்சுமி ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் இப்பெல்லாம் இப்படியும் சேமிக்கலாம் வாங்க. மஞ்சத்தூள் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன். மஞ்சக்கட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஒன்று ஒன்று தான், 5 ரூபாய் ஒரு பீஸு, அதனால் 180 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன் ஒரு பேக்கெட்டு. எவ்வளோ வேணாலும் இருக்குது, 500 ரூபாயில் இருக்குது, 250 ரூபாயில் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு எவ்வளோ மஞ்சள் வருதோ வாங்கினு ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சு கொடுத்துட்டு மீதி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போனா வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒன்று வாங்கிக்குவேன். பூ வந்து 200 ரூபாய்க்கு, பூ வெலை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும், இது எப்படி இருக்குதோ பார்த்து வாங்கிக்குவேன் நான். பழம் வந்து பார்த்திங்கனாக்கா 500 ரூபாய்க்கு வாங்குவேன், காசு எப்படி இருக்கோ அதை வச்சு வாங்கிக்க வேண்டிதான். பழம் எப்படியும் வாழைப்பழம் பார்த்திங்கன்னாவே 100 ரூபாய்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பழம் அது அதில் 1 2 போட்டு வாங்கிக்குவேன். வளையல் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாங்கி ஆகணும் அன்றைக்கி, 280 ரூபா. ஜாக்கெட் பீஸ் இது வரைக்கும் வச்சு தான் கொடுத்துன்னு வந்திருக்கேன், வருஷம் வருஷம் நிறையவே எடுப்பேன் ஜாக்கெட் போட்டு, ஒரு தோராயமாக 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா பூசை பொருட்கள் வீட்டிலே இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலான்னுட்டு ஊதுபத்தி கற்பூரம் அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டிருக்கேன். சின்ன கொஞ்சமாக வாங்கிக்கினா போதும், எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். புடவை வந்து ஏன் பேலன்ஸாக போட்டிருக்கேன்னா மீதி எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு எப்பயுமே பட்டு புடவை வாங்கணும்னு நினைப்பேன். அது பட்டு புடவை வாங்குறவளுக்கு நம்மளால் இன்னும் சேர்க்க முடியறதில்ல, அதை நம்ம சேர்த்து தான் வாங்கணும்னு ஒரு ஆசை. வச்சுருக்குறோம், வச்சுருக்கிறதுல வாங்கிக்கலாம், இருந்தாலும் சாமிக்குன்னு சேர்த்து வாங்கணும்னு ஒரு ஆசை. பட்டு புடவைக்கு பேலன்ஸாக போட்டிருக்கோம், புடவை எவ்வளோ மீதி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு புடவை வாங்கிக்குவேன். தாலி கயிறு பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே நல்ல கயிறாக தான் வாங்குவேன் நான், ஒரு கயிறு 20 ரூபாய்க்கு வந்துடும். அது பார்த்திங்கன்னா 20 ரூபா, 15 ரூபான்னு இருக்கும் கயிறு. 1 ரூபா கயிறெல்லாம் நான் வச்சு கொடுக்குறது, ஏன்னா அது வருஷம் ஃபுல்லும் போட்டுக்கிறோம், கொடுக்குறதே அந்த பூஜையே தாலி கயிறுக்கு தான் பண்ணுறோம் நம்ம. அதனால் தாலி கயிறு வந்து நான் நல்ல கயிறாகவே வாங்கி கொடுப்பேன். மொத்தம் எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எண்ணலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, 4, 5, 6, 7 நோட்டு இருக்காப்பட்டு 7 கொஞ்சம் கீழே இருக்கு, 7, 8, 9, 10 நோட்டு இருக்கா மாதிரி இருக்கு. என் 7 ரூபாயும் வந்து எண்ணியாச்சு. பார்த்திங்கனாக்கா 500 ரூபாயில், 500 ரூபாயில் ஒன்று இருக்கு, 500 ரூபாயில் ஒன்று இருக்குது, 500 ரூபா போட்டிருக்கேன். 200 ரூபா பார்த்திங்கனாக்கா 10 இருக்குது, 200 ரூபாயில் 10 நோட்டு 2000 ரூபா ஆச்சு. 100 ரூபா பார்த்திங்கனாக்கா எத்தனை இருக்குது, 100 ரூபாய், 8 இருக்குது, 100 ரூபா, 100 ரூபாயில் 8 இருக்குது, இது 800 ரூபா போட்டேன். 10 ரூபா பார்த்திங்கனாக்கா
அதுக்கு அடுத்து 50 ரூபாங்களா? 50 ரூபாயில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இருக்குது? 50 ரூபாயில் 5 இருக்குது, 280 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், 10 ரூபாயில் 8 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின், 1 ரூபா, இது வந்து 2 ரூபா காயின், 4 இருக்குது. 1 ரூபா காயின் பார்த்தீங்கன்னாக்கா 15 இருக்குது. 14 போட்டுட்டேன், 15 காயின், 1 ரூபா காயினு, 14 போட்டேன், அப்புறம் ஒன்று சேர்த்துட்டேன், 2 ரூபா காயின் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. மொத்தம் இவ்வளோ காசு, மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3665 ரூபாய் சேர்த்து வச்சுருவேன் நான். இந்த காசுலேருந்து நான் தொடவே மாட்டேன். நான் இங்கே இருந்தால் கூட இன்னும் 100 ரூபா 200 ரூபா போடும். இப்போ இந்த ஃபெஸ்டிவல்காக போடணுன்றதால சேமிப்பு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இல்லை இன்னும் ஒரு 25 நாள் இருக்குது. இப்போ 10 நாள் போயிடுச்சு, இதில் ஒரு 20 நாள், அதில் ஒரு 5 நாள் இருக்குது, 25 நாள் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே எதனா காசு சேர்த்தேன்னா கிடைக்கும். அப்போ மீதி காசு போட்டு நான் வந்து எவ்வளோ பேலன்ஸோ புடவை வாங்கிக்குவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0, 2, அதை கூட்டிகிட்டு பார்ப்போம். 200 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா 10 நோட்டு இருக்குது, 500 ரூபாயில் ஒன்று இருக்குது. எதனா நடுவில் பண்டிகை வரும்போது கூட நான் துணி கிணி எடுத்துக்கலாம்னா அந்த காசை எடுத்து சாமிக்கிட்ட போட்டுருவேன் நான். ஒரு 200 ரூபா 300 ரூபா புடவை எடுக்கணும், இந்த வருஷ பிறப்புக்கெல்லாம் எடுப்பாங்க கம்மி விலையில் ஒரு புடவை புதுசு கட்டணும். அப்போல்லாம் எடுக்கலன்னா கூட அந்த 500 ரூபாய் எடுத்து இப்படி போட்டுருவேன் நான். அப்புறம் ஒரு 10 ரூபா பார்த்திங்கனாக்கா 8 இருக்குது. அதெல்லாம் இந்த 10 ரூபாயெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த வாரத்தில் சாமி கிமி கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா எப்படின்னா வெளியே போய்டும், ஊருக்கு இருக்கு போய்டும். நம்ம அன்றைக்கி சாமி கும்பிட மாட்டோம், அன்றைக்கி ஒரு 20 ரூபா நம்ம பூ வாங்கி போடலை அப்படின்னு அவங்க காசையே நம்ம அவங்களுக்கே சேமித்தா கூட போதும் நம்ம. இதெல்லாம் இதெல்லாம் அப்படி சேர்த்த காசு தான் இதெல்லாம். இந்த 100 ரூபா பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் போட்டிருக்க மாட்டேன், அப்படியே எடுத்து வச்சுப்பேன். அப்புறமா போடும்போது தான் அந்த 100 ரூபாயாக அப்படியே ஆகிடும், அது போட மாட்டேன். ஒரு மாதம் பார்த்திங்கனாக்கா ஒரு 4 வாரத்தில் போடவே இருக்க மாட்டேன். அந்த 4 வாரத்துக்கு போடாததுனால காசை சேர்த்து 200 ரூபாயாக எடுத்து, காசு இருக்கும்போது 200 ரூபாயாக எடுத்து வச்சுருவேன் நான். அப்படி சேர்த்தா தான் அந்த 200 ரூபா. இந்த வாரத்தில் பூ விற்கல அப்படி இப்படின்னு வரும்போது இந்த காசு வரும். இந்த 1 ரூபாயெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கன்னா ஊருக்கு போயிடும், அந்த செலவு பண்ணலை சாமிக்கு அப்படின்னும் போது 1 ரூபா போட்டு ஆகணும், போட்டே போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காசு 1 ரூபா காசுலாம் நான் வச்சு வைப்பேன் நான் சாமிக்கிட்ட எப்பயுமே. இந்த மாதிரி நீங்கள் காசு சேர்த்து சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ மன திருப்தியாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா செலவும் போக மீதி பார்த்திங்கன்னா 1333 ரூபா இருக்குது. இந்த 1333 ரூபா புடவையில் போட்டிருக்கேன், இன்னும் 25 நாள் இருக்குது. இன்னும் எதனா காசு வந்து இப்போ நம்ம ஆகிற செலவு பார்த்திங்கன்னா முதல் எடுத்தது தான் உப்பு வாங்கிக்கினேன். இதை எல்லாத்தையும் என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிட்டேன், பூ வளையல் பூஜை பொருட்கள்லாம் சொல்லிட்டேன், புடவை சொல்லிட்டேன், தாலி கயிறு சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மீதி இருக்கிற காசுக்கு தான் பேலன்ஸ் போட்டு காமிச்சு இந்த காசுக்கு நான் வாங்கிக்குவேன். வருஷம் வருஷம் நான் இது எங்கேயுமே 5 ரூபா கூட யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன், இந்த பூஜைக்கு மட்டும். ஏன்னா மனசு குறையில்லாத செய்யணும், ஒருத்தட்ட கடன் வாங்கி செய்கிறதோட கடன் வாங்கி நம்ம செஞ்சிட்டோமே 4 பேர் கொடுத்துட்டோமே அந்த எண்ணெல்லாம் வரக்கூடாது. நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கணக்கு போட்டு நம்மக்கிட்ட சாமி ஒன்று கட்டாயப்படுத்தலை செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம மன திருப்திக்காக செய்கிறோம் இதை. அதனால் நான் இந்த மாதிரி சேவிங்ஸு வரலட்சுமி ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், மன திருப்தியாக இருக்கும், மன சந்தோஷமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதை. செஞ்சு பாருங்கள் நீங்களும், உங்களுக்கு திருப்தியாக இருந்தாக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் வந்து நிஜமாலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். 10 ரூபான்னாலும் 1 ரூபான்னாலும் நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு டப்பா போட்டு சேமித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எதிரிலே நான் அடுத்த வருஷத்துக்கு காசு இதில் போட்டு வைக்கிறேன். இது எவ்வளோ? 2 ரூபா. கொஞ்சம் நம்ம அரிசி கொஞ்சம் போட்டுட்டு 2 ரூபாய் போட்டு வைப்போம். 2 டப்பாயே சேர்க்கலாம். இந்த டப்பாவில் சேர்த்துனா சரி, சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கலாம். இந்த டப்பாலே நம்ம அரிசி போட்டுட்டு 1 ரூபாய் போடும். 1 டப்பாவில் 2 ரூபாயும் 1 டப்பாவில் 1 ரூபாயும் உங்கள் எதிரிலேயே சேவிங்ஸு சேர்த்து வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே இந்த வருஷம் கும்பிட முடியலன்னா கூட இந்த வருஷம் மகாலட்சுமி கிட்டே வச்சு 1 டப்பா வச்சு 1 ரூபா போட்டு சேமிங்க.
நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம் பார்த்த அனைவர்களுக்கும் நல்லா கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரிவிங்க.